நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்இபி ஐஆர்எம் கேங்மேன் போஸ்ட்டுக்கான எழுத்து தேர்வு பற்றின ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிற முழு டீட்டெயில் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் பாதியிலேயோ அரவாசிலேயோ ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது, தலை எது வால் எதுன்னு புரியாது. நிறையா மேட்டர்கள் நான் இதை சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் நீங்கள் பின்பற்றினாலே கொஞ்சம் ஓரளவு போதுமானதாக இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் அடுத்தால ப்ராசஸ் ஆகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எக்ஸாம் மட்டும் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ப்ராசஸ் நிலமை தான் இருக்கும். அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கு தேர்வாகிறவங்களுக்கு இதை மட்டும் படிங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பி வீடியோஸில் கமெண்டில் சிலர் கேட்டிருந்தீங்க, சார் நான் என்னதெல்லாமோ படிச்சுட்டு இருக்கேன் சார், அது எனக்கே தெரியுது, நான் கரெக்டாக படிக்கிறேன்னா தப்பாக படிக்கிறேன்னே தெரில, எனக்கு கொஞ்சம் எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்டை படித்தா போதுங்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, எப்படியாவது பாஸ் ஆகிடணும், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு படிக்கிறாரு. அது பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், கரெக்டாக உள்ளதை மட்டும் படிங்க. கண்டது வந்தது போனதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களை குழப்பம் ஓவர்லோடு ஆக ஆக உங்களுக்கு மறக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக ஒழுங்காக எழுத முடியாது. நீங்கள் ஏன் குழம்புறதுக்கில் எழுது இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டிஎன்இபி தரப்புலேருந்தே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தெளிவாக கொடுத்துட்டாங்க. பாடத்திட்டமானது பாதுகாப்பு நடவடிக்கைகள், மின்சார பாதுகாப்பு, பாதுகாப்பு கருவிகள், முதலுதவி, தாழ்வழுத்தம் மற்றும் உயர்வழுத்த மின்கருவிகள், பொது அறிவு ஆகிய தலைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இருக்கும். தமிழும் ஆங்கிலும் சேர்ந்து தான் கொஸ்டின் இருக்குது. இவ்வளோத்துல இருந்து தான் நான் கொஸ்டின் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே என்ன பிரதர் வேணும், கம்ப்ளீட் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. பாதுகாப்பு கருவி, உயிர் மின்னழுத்தம், சார் மின்னழுத்தம், முதலுதவி எல்லாமே அரசு வெளியிட்ட ஒரு பிடிஎஃப், என்னென்ன சரக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தாராளமாக நம்ம அதை படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பற்றி நம்ம லேசாக பார்த்துட்டு வந்துடலாம். முதலுதவியை பற்றி இருக்கும். முதலுதவி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. என்னென்ன மாதிரி செய்யணும், கரண்ட்டு ஒருத்தரை பிடிச்சிட்டுனா என்ன செய்யணும், அது கூட வழிமுறைகள் என்ன, என்னென்ன இதை நம்ம கடைபிடிச்சோம், என்னென்ன காப்பு அதாவது உயிர் காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும், என்னென்ன பொருட்களை அணியணும், கரண்ட் வேலை பார்க்கும்போது மரத்தால் ஆனது, ரப்பரால் ஆனது, இப்படி உள்ள ஃபார்மல் க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எழுத போகிறது குரூப் 1 கலெக்டர் எக்ஸாம் கிடையாது, 5ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்குரிய டிஎன்இபி கேங்மேன் பதவி. மின்சாரத்தை பற்றின ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, மின்சாரத்தை பற்றி தான் இருக்க போகுது முழுக்க முழுக்க. மேற்படி கரண்ட் அஃபியரன்ஸ் கொஞ்சம் படிக்க போகிறீங்க. அந்த கரண்ட் அஃபியரன்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே, இப்போ சொல்லப்போனால் 2019 இப்போ டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம், 2019 உள்ள கம்ப்ளீட் கரண்ட் அஃபியரன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த இவங்க கொடுத்துருக்கிறது இதை இதுலேருந்து தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட்டு அவங்க வெளியே போக போகிறது கிடையாது, உறுதியாக இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க, கன்ஃபியூஷனே ஆகாதுங்க. அடுத்ததா இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல, முதலுதவி, காப்பீட்டு கருவிகள், இந்த மாதிரி என்னென்ன செய்யணும், உயர் அழுத்தம்னா என்ன, தாழ்வு அழுத்தம்னா என்ன, எல்லாம் அடங்கினா ஒரு டீட்டெயில் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட இருக்குது. இது ஒரு அரசு வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை தான் இது. இதை படித்தாலே போதும். நீங்கள் இதை ப்ரிண்ட் அவுட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை ஃபோன்லேயே படிச்சுக்கிட்டாலும் சரி தான், ஃபோனில் படித்தா கொஞ்சம் கண் வலிக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டாலும் சரி தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி படிங்க. படிக்கிறது உங்கள் விருப்பம். அதில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. மின் அதிர்ச்சினா என்ன, அது எப்படி ஏற்படுது, துணை மின் நிலையங்கள், உயர் மின் அழுத்த மின் பாதை, உயர் மின் தாழ்வின் அழுத்த பாதை, என்னென்ன இருக்குது, ஃபுல் டீட்டெயிலாக என்கிட்ட இருக்குது சார். நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு கரண்ட் அஃபியரன்ஸ் அதாவது நீங்கள் தற்சமயம் உள்ள
ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஜிகே அதையும் எடுத்துக்கோங்க. மேற்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மேக்ஸ் அந்த மாதிரி கணக்குகள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபுல் டீட்டெயிலும் இந்த இதில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. உடலின் மின் எதிர்ப்பு சக்தி இப்போ நீங்கள் டைரெக்டாக கீழே போயிடாதாங்க, நம்ம தேவைக்கு மட்டும் என்னதெல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறத மட்டும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நீங்கள் வாசித்து வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மின்னோட்ட அளவு, இந்த அளவுலாம் உங்களுக்கு என்னென்றே தெரியாது. நிறைய மின் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், இது என்ன சிம்பிளு, இது எதை குறிக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. கிலோவாட், ஆம்பியர், சூத்திரம் இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. பாதுகாப்பு விதிமுறைகள், இதோட ஆய்வு என்ன, ஒரு அம்புகுறி மாதிரி போட்டிருக்கோம், மேல் அம்புகுறி காமிச்சிருக்கோம், இதுக்கு ஓம், ஆம்பியர், மின்னோட்டம், மின் அதிர்வு இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஏகப்பட்டது வரும். இப்போ நீங்கள் ஒரு வெறியோடு படிச்சிட்ருப்பீங்க, வேலை வேணும்டா, ஏன்னா அந்த வேலையை நான் எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக படிச்சிட்ருப்பீங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் நல்லா சிந்திக்கணும். 5000 போஸ்ட்டு 10000 தான் போட்டி காம்படிஷன் இருக்குது. அப்போ நம்ம எந்த லெவலில் படித்தா படிக்கணும், இதெல்லாம் ஏம் பண்ணிக்கோங்க. 5000 பேருக்கு வேலை இருக்கிறது உறுதி. பேமெண்ட்டை கொடுக்க அதை கொடுக்கங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே கூடாது. என்ன பாருங்க, உயர் மின் அழுத்தம் வோல்டேஜ் மேலே பார்த்துமா, உயர் மின் அழுத்தத்தில் கேட்போம். மின்னோட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அதை ஆம்பியரஞ்ச அளவிலால் குறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் தடை கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்சி, ரெசிஸ்டன்சி அதாவது 12th இஎம்ஏ குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, டிப்ளமா படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. மின் திறன்னா என்ன, மின் சக்தினா என்ன, ஃபுல் டீட்டெயில் இருக்குது இதில். இதுவே போதும், இதுவே நீங்கள் A to Z நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல்லாக போதும். மின்சார தத்துவம்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த PDF நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்குது. மின் சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு இந்த PDF-ஐ நீங்கள் முழுவதும் படித்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது போக நீங்கள் பொது அறிவை கொஞ்சம் வெளியே போய் படிச்சுக்கலாம். அது பாருங்க, பாருங்கள் சாதனங்கள், மின் திறன், மின் மாச்சி, மின்கள அடுக்கு, தனிமைப்படுத்தும் திறப்பான், பிரிகலன், மின்னோட்டம், மின் அழுத்த மின்மாச்சி, உணர்திறன்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஃபுல் விளக்கமாக. இது முழுக்க முழுக்க அரசு வெளியிட்ட ஒரு PDF. இதை நீங்கள் படித்தால் கண்டிப்பாக தேர்ச்சி அடையலாம். 175 பேஜ் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதில் பாதி தான் உங்களுக்கு வரும், சீக்கிரம் படிச்சிடலாம். இன்னொரு PDF ஒன்றிலையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், அதுலேயும் மின் சம்மந்தப்பட்ட வோல்டேஜ், மேக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் நிறைய இருக்கும். அதை நீங்கள் லேசாக ஓரளவு பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கும். மின் தொடர் மின் சுவிட்சு, இது நீங்கள் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா 12th இஎம்ஏ குரூப்போ மெக்கானிக்ஸ் குரூப்போ எடுத்தவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். தொடர் மின் சுவிட்சா என்ன, குறுக்கு மின் சுவிட்சனா என்ன, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 5வது வகுப்பு தேர்ச்சின்னு தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் அது ரிலேட்டடாக தான் நிறைய இருக்கும். மின் தடை, மின் தடையை பற்றிய விதி, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போவுமே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னென்னு தெரியுதா, கடினமான வகை மின் கடத்தா பொருள், எல்லா போல் கம்பிலையும் இப்படி ஒரு பொருள் இருக்கும், பார்த்துருப்பீங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ரிலேஷன்ஸோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது ஒருத்தர் இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ, இபி சம்மந்தமான அடுத்த அப்டேட் வந்தால் உடனடியாக நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். நம்ம சேனலை நீங்கள் எப்பவும் நோட் பண்ணிகிட்டே இருந்துங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.